வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேண்டஸி ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது ஒரு செமையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ. ஆக்சுவலா அந்த படத்தோட பேர் வந்து ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். இந்த படம் வந்து புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இது ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த படம் ஒரு உண்மையான சீரியல் கில்லரோட லைஃபை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க, அதனால முழுக்க முழுக்க ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவா தான் இந்த ரிவ்யூவை நான் அமைச்சிருக்கேன். சோ தைரியமா நீங்க பாக்கலாம். இந்த படத்தோட ஹை லெவல் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு பொண்ணு வந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலைதெறிக்க ஓடுறா. அவளோட காதுல வந்து அடியும் பட்டிருக்கு. அண்ட் அவளை ஒரு நபர் வந்து விரட்டி விரட்டி துரத்திட்டு வரா, அதுவும் ஷார்ட் கன்னோட. அவளை சுடவும் ட்ரை பண்றான், ஆனா மிஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு ஒரு மலைப்பகுதியில வாழக்கூடிய ஒரு வயசான கப்பல் கிட்ட போய் அடைக்கலம் கேட்கிறா. அவங்க அடைக்கலம் தந்தாங்களா இல்லையா, அண்ட் இந்த பொண்ணு யாரு, அந்த பையன் யாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கு, ஏன் அந்த பையன் துரத்துறான், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் இந்த படத்தோட அந்த நரேஷன் அப்படின்னு சொல்லலாம். 6 சாப்டரா பிரிச்சு இந்த கதையை நரேட் பண்ணிருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரியான சாப்டர் வைஸ் நரேஷன்ல சாப்டர் 1ல இருந்து ஆரம்பிச்சுதானா 6 வரைக்கும் சொல்லுவாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து சாப்டர் 3 காட்டுறாங்க. என்னடா இது, சாப்டர் 3ல ஆரம்பிக்கிறாங்களே, அப்ப அடுத்து என்ன சாப்டர் வரப்போகுது அப்படின்னு பாத்துட்டு இருந்தா சாப்டர் 5 காட்டுறாங்க. என்னடா கண்ட மீனிக்கு இவங்க கதையை சொல்றாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த கதையை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கதைக்கு இந்த மாதிரியான ஒரு நரேஷன் தான் பயங்கர ஆப்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா யூகிக்க முடியாத ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த கொலைகள், ஒரு கொலையுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸா நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பயங்கர கோரியாவும் காட்சிப்படுத்திருப்பாங்க. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி பயங்கர ராவாவே காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இதுல காட்டக்கூடிய அந்த சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் அற்புதமா எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஒரு உயிர் பிரிகிறது அப்படியே வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தப்பிச்சு ஓடுற மாதிரியான ஒரு காட்சி அப்படின்றதையுமே சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பாங்க. இது மாதிரி ரொம்ப நீட்டா நிறைய கேமரா ஒர்க்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்துல அருமையா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த சர்வைவல் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே பயங்கர கிரிப்பிங்கா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்புலயே வந்து கடைசி வரைக்குமே வச்சிருந்தாங்க. ஆல்சோ இந்த படம் வந்து ஒரு உண்மை சீரியல் கில்லர் மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதைன்றாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு சீரியல் கில்லர் இருந்தா அப்படின்றத நினைச்சு பாக்குறதுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னாலுமே ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு முடியக்கூடிய ஒரு கதை தான், ஒரு குயிக் வாட்சாவே பாத்துடலாம். ஓவரால் ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு பிரச்சனையா பட்டது பாத்தீங்கன்னா, இந்த இனிஷியல் போர்ஷன்ஸோட பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சோ அதை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு வேற லெவல் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல் கண்டென்ட்டும் இருக்கு, அதே நேரத்துல கோரியான காட்சிகளுமே இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.8/5, ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். சோ கண்டிப்பா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.